அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th 12th பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா உதவித்தொகை வந்து 10,000 முதல் 20,000 வரும். அதாவது 10வதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 20,000 ரூபாயும் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு காமராஜர் விருது அதுவும் வழங்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன எலிஜிபிள், நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தால் 60%, அதாவது 60 10th வந்து ஒரு 60% மார்க்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸில் வந்து நீங்கள் படித்து அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த விதத்தில் அடிப்படையில் இந்த பரிசு வந்து தருவாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். நீங்கள் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் 15 சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 10,000, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக. அதே போல் 12th பார்த்திங்க அப்படின்னா 15 மாணவர்களை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ், அந்த பாராட்டு சான்றிதழ் வந்து காமராஜர் விருது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பாராட்டு சான்றிதழ் இதற்கெல்லாமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன வந்து படிச்சிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு, மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் இந்த மாதிரி 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எடுப்பாங்க. மேலும் கீழ்கண்ட தனித்திறன்கள், மீதி வந்து 40% வந்து பார்த்திங்கன்னா இந்த தனித்திறன்கள்லாம் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடிப்பு, கிராமிய நடனம், இசைக்கருவிகளை வாசித்தல், கவிதை, கட்டுரை கதை எழுதுதல், பேச்சாற்றல், வினாடி வினா, பரதநாட்டியம், ஓவியம் வரைதல் போன்ற கலை இலக்கிய திறன்களில் பரிசு பெற்றவர்களாக இருக்கணும். அதுக்கடுத்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று மாவட்ட அளவில், மண்டல அளவில், மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற்று சான்றிதழ் பெற்றவர்கள் அவங்களும் எலிஜிபிள். அறிவியல் மன்றம், அறிவியல் கண்காட்சி, புத்தாக்க அறிவியல் ஆய்வு விருது போன்ற இதர அறிவியல் சார்ந்த இதில் பறந்துருக்கணும். சாரணர் சாரணியர், சுற்றுச்சூழல் மன்றம், நாட்டு நலப்பணித் திட்டம், தேசிய மாணவர் படை, இளஞ்செழுஞ்சலுவை சங்கம், சாலை பாதுகாப்பு குழு, இது எல்லாமே மோஸ்ட்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட நேம் லிஸ்ட்டு இதெல்லாமே எழுதியிருப்பாங்க. டவுட்னா உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் கேட்டாலே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இது போன்ற பள்ளி இணைச்சார்பலுக்கு பங்கேற்று பல்வேறு நிலைகளில் நடக்கும் முகாம்களில் கலந்து கொண்டு விருது பெற்றவர்கள் மேற்கண்ட கலை, இலக்கியம், விளையாட்டு, அறிவியல் தனித்தனியாக 4 இதுலேயும் பார்த்திங்கன்னா 10 விழுக்காடு நமக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொடுப்பாங்க. மொத்தம் 40 மார்க்கு. நம்ம ஸ்கூல் சிலபஸில், அதாவது ஸ்கூல் எக்ஸாமில் பாஸ் பண்ணது 60 மார்க்கு. இதில் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி நலனுக்காக பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து 20,000, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 3 மாணவர்களோட பெயரை வந்து பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட்டு, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களில் 20 பேரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களில் 20 பேரையும் தெரிவு செய்து அவர்கள் பட்டியலை பள்ளிக்கல்வியினருக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து மாவட்ட வாரியாக சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு, அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளியின் சார்பில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களில் அவர்கள் கல்வி மற்றும் தனித்திறன் குறித்த விவரங்களுடன் முதன்மை கல்வி அலுவலருக்கு பரிந்துரை செய்து அனுப்ப வேண்டும். ஒரு பள்ளியில் சார்பில் குறைந்தபட்சம் ஒருவர், அதிகபட்சம் 3 மாணவர்களின் பெயரை பரிந்துரை செய்ய வேண்டும். அவ்வாறு பரிந்துரைப்பட்ட மாணவர்களின் விவரங்களை இதற்கென ஏற்படுத்தப்படும் தேர்வுக்குழு ஆய்வு செய்து 10ஆம் வகுப்பு மாணவர்களில் 20 பேரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களில் 20 பேரும் தேர்வு செய்து அவர்களின் பட்டியலை பள்ளிக்கல்வியினருக்கு அனுப்ப வேண்டும். பெறப்படும் பட்டியலில் பள்ளிக்கல்வி இயக்குனர் பரிசீலிக்கப்பட்டு இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அரசிடம் பெற்று மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடிப்பு, கலை இயக்கம், அது வந்து 10 மார்க்ஸு. அதில் நீங்கள் பள்ளி அளவில் ஃபஸ்ட்டு
இது பண்ணிங்கன்னா 2 மார்க்கு, 1 மார்க்கு, 1/2 மார்க்கு, மாவட்ட அளவில் 4 மார்க்கு, 3 மார்க்கு, 2.5 மார்க்கு, மாநில அளவில் 7, 6, 5, தேசிய அளவில் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா 10, 9, 8. இது வந்து அந்த மார்க்ஸு. அதே விளையாட்டில் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பள்ளி அளவில் போயிருந்தீங்கன்னா 1 மார்க்கு, 1/2 மார்க்கு, 1/2 மார்க்கு, குறுவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு 2.5 மார்க்கு, 2ம் இடத்துக்கு 2, 3ம் இடத்திற்கு 1.5, கல்வி மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா 4, 3.5, மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா 5.5, 4.5, அதுக்கடுத்து மாநில அளவில் பார்த்தீங்கன்னா 7, 6.5, தேசிய அளவில் 8, 7.5, சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா 10, 9.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அறிவியல் கண்காட்சி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி அளவில் 2, 2ம் இடத்துக்கு வந்து 1, 3ம் இடத்துக்கு வந்து 1.5, மாவட்ட அளவில் 4, 3, 2.5, பள்ளி மாநில அளவில் பார்த்திங்கன்னா 7, 6, 5, தேசிய அளவில் பார்த்திங்கன்னா 10, 9, 8. அதுக்கடுத்து இணை செயல்பாடு, நீங்கள் அந்த நாட்டு நலப்பணி திட்டம், சுற்றுச்சூழல் மன்றம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு எல்லாமே எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் வந்து அவங்களே லிஸ்ட் இதெல்லாமே எடுப்பாங்க. நீங்கள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.